வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்ட ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் சிஓ எக்ஸாம் எப்போது நடக்கும் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அப்பிஷியல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே இருக்குது இது போல் தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதெல்லாம் போல் வீடியோக்கள் அப்லோட் செய்யும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்க லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓகே அரசின் அனுமதி கிடைத்தவுடன் விரைவில் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகள் தொழில்நுட்ப கல்வி இயக்கணும் அதுனா தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஓகே நேற்று நியூஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை அரசின் அனுமதி கிடைத்ததும் தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வு விரைவில் நடத்தப்படும் பார்த்திங்கன்னா கே லட்சுமி பிரியா அவர்களை பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக வந்து ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்க கிடையாது ஆனால் இன்ஸ்டியூட் எல்லாம் தொடங்கப்பட்டது ஐம்பது சதவீதம் மாணவர்கள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வந்து பண்ணலாம் அப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வழிமுறை பின்பற்றி வந்து டைப்பிங் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு இப்போ வருஷத்துக்கு இரண்டு முறை பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் நடத்துவோம் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி வந்து நடக்க கிடையாது கொரோனா பல கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து அதோடைய தேர்வுகளை நடத்தணும்னு பார்த்திங்கன்னா அரசிடம் வந்து நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம் அந்த அனுமதி வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா அரசு வனப்படம் சுருக்கெழுத்து விரைவில் வந்து நடத்தப்படணும்னு தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி இளநிலை உதவியாளர் அதே போல் டைப்பிஸ்ட் இந்த எக்ஸாமில் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கணினி சான்றிதழ் தேவைப்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துலாம் பார்த்திங்கன்னா கிளை உத்தரவிட்டது காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வகைப்பட்டிருக்கு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விரைவில் முடிவு கொண்டு வந்து அதோடைய அப்ளிகேஷன் திரும்ப ரீப்ளே பண்ணி எக்ஸாம் டேட் வந்து நாங்கள் அறிவிப்போம் அந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க நீங்கள் எல்லாமே கரெக்டான வழிமுறை பிறகு டைப்பிங் போங்க மாஸ்க் மாட்டிக்கிட்டு இல்லை போங்க அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்க நன்றி வணக்கம்